ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மாஸ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வருக்கு இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் தான் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, அப்புறமா அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா. இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ராயல் தாங்க நம்மளுக்கு வந்திருக்க புது அப்டேட். அதாவது இருந்த மேல் பண்டில் தூக்கிட்டு ஃபீமேல் பண்டில் விட்டுருக்காங்க. அதாவது இந்த ஃபீமேல் பண்டில்ந்து நல்லா இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப நாளும் இருக்குது. அதாவது ஒரு 21 நாள் இருக்கும் மக்களே. அது வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக இருந்து இது போன பிறகு மேல் பண்டில் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் மக்களே. மேக்ஸிமம் எல்லாருமே மேல் பண்டில்லாம் எடுப்பாங்க, அதனால் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபீமேல் பண்டில் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்க வந்து இந்த பண்டில் எடுத்துக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், சுமாராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குது. அந்த எனக்கு அந்த மூஞ்சி மட்டும் பிடிக்கல. பத்தாவதுக்கு இந்த காஸ்ட்யூமில் வந்து ஒரு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. நார்மலாக இந்த கோல்ட் ராயில் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்ஸ்டைல் எல்லாமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கூட ஒன்று ஒரு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த மூஞ்சி தான் கொஞ்சம் பிடிக்கல எனக்கு. உங்களுக்கு யாருக்காக பிடிச்சிருந்ததுன்னா அது உங்கள் விருப்பம் சரிங்களா. மற்றபடி இந்த பண்டிலை பற்றி எந்தவும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் வந்து இன்றைக்கி வந்திருக்க நம்மளுக்கு டைமண்ட் ராயல் அப்டேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 21 நாள் இருக்குங்க கன்ஃபார்மாக. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஓடுறோம் சரிங்களா. இதை தவிர்த்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேயுமே செக் பண்ணிவிட்டோம். வேறு எதுவும் அப்டேட்ஸ்லாம் இல்லை. மேபி நாளைக்கு நாளன்னைக்கு எதனா அப்டேட்ஸ் வந்தோம்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். இன்னும் நம்ம சர்வருக்கு நிறைய அப்டேட்ஸ் வர போது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த ஹோலி பண்டிகைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காண்டியெல்லாம் சில ஈவெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சர்வர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பெட்டு ஒன்று வரப்போகுது. அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக சூப்பராக ஆசமாக இருக்குது. அந்த பெட்டோட பவர் என்ன, அந்த பெட்டு வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த பெட்டு என்னன்னு சொல்லிட்டு வாங்க ஓடி போய் பார்த்துருவோம். எனக்கு பர்சனலாக அந்த பெட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம படத்தெல்லாம் கூட பார்த்துருப்போம், என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்களா செம்மையாக இருக்குதுல்ல. இந்த பெட்டு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி. இதோடைய ஸ்கில் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எனிமி அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எங்கன்னா மறைஞ்சிருந்து மெடிட்டு சுற்றி நிற்பான். அது வந்து நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அவன் ஏறுவான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் இந்த பெட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்கில் அவன் மெடிக்கிட்டு சுற்றுறானா காட்டி கொடுத்துரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைமில் கண்ணத்துன்னு சர்ற நோடிப்பே அவனை அச்சு முச்சிடலாம் சரிங்களா. இதுதான் அதுக்கான பவர். இந்த பெட்டோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமாக வினோதமாக இருக்குது. அதாவது அவசரத்துக்கு மெடிக்கிட்டு போட்டால் கூட அவனை காட்டி கொடுத்து அவனை போட்டு தள்ளுற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பவராக இருக்குது. இதோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 6 வரைக்கும் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிராகன் ஏகே ப்ளூ கலராக ஃபுல்லாக மாறிடும். இது ஸ்கின்னு ப்ளூ கலர் சூப்பராக இருக்கு மக்களே. அதனால தான் இதோடைய ஸ்கில்லு பேர் கூட டிராகன் கிளேர்னு கொடுத்துருக்காங்க. லெவல் 1 பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போனண்ட்டை வந்து 10 மீட்டர் ரேஞ்சுக்குள்ள ஒரு 3 செகண்டுக்குள்ள காட்டி கொடுத்துரும். எந்த மாதிரி காட்டி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு கலர் ஆரோ மார்க் வச்சு காட்டி கொடுத்துரும் மக்களே. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏறிப்படிலாம்னு சொல்லிட்டு போவீங்க. பக்கத்தில் அவனுங்க டீம் ஆள் தான் இருப்பானுங்க, ஸோ போட்டுருவானுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு போய் தான் அடியணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் போகாப்பில் அதனால் ஒருத்தன் டேமேஜ் அடிச்சிருக்கான், அவன் உட்காந்து மெடிக்கிட்டு சுற்றி நிற்பான். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கையில் இருக்க கன்னு எல்லாத்தையுமே எடுத்து உங்கள் பேகுக்குள்ளே வச்சுக்கின்னு அலோகோ குரோனோவோ போட்டு சரியாக ஓடி போய்ட்டு அவனை அடித்து முடிச்சிடணும். ஏன்னா மெடிக்கிட்டு போட்டானா அவன் நம்மளை அடிச்சு விடுவான் சரிங்களா. இதுதான் வந்து ரூல்ஸே. இந்த பெட்டு வச்சுட்டு இருக்கும்போது என்ன, இதுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், அந்த மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, 10 மீட்டர்ன்றது வந்து ரொம்ப கம்மி மக்களே. அதாவது உங்கள் பக்கத்தில் இருந்தானா தான் காட்டி கொடுக்கும், கொஞ்சம் தூரமாக இருக்கிறத காட்டி கொடுக்கணும். நீங்கள் லெவல் 6 வரைக்கும் ஏற்றணும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த பெட்டு வாங்கி கரெக்டாக யூஸ் பண்ணி லெவல் 6 வரைக்கும் வந்த பிறகு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெவல் 6 வந்த பிறகு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இதுதான் நம்ம சர்வருக்கு வந்திருக்க புது அப்டேட்ஸ். இதுக்கு மேலே எதுவும் அப்டேட்ஸ் வந்ததுன்னா உங்கள்கிட்ட டெக்னோடினு சொல்லிட்டு டெக்னோடி போயிடுவேன். அது வரைக்கும் உங்களுடைய மாஸ்டர் கேமிங்லேருந்து பாய் பாய் சொல்லிக்கிறேன். உங்களுடைய SKM சரிங்களா. டடா, பை பை.